பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சேர்ந்து தியானிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். 1 Samuel 1:27. For this child I prayed, and the Lord has granted me my petition which I asked of him. என்னுடைய விண்ணப்பத்தின்படியே எனக்கு அவர் கட்டளையிட்டார். இந்த நாட்களிலே உபவாச நாட்களாக நாங்கள் சபையிலே கடைபிடித்து வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசம், நிச்சயம் ஆண்டவர் பதில் அளிப்பார்னு சொல்லி, நிச்சயம் ஆண்டவர் ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்கிறார் என்பது மாற்று கருத்தில்லை. இவர் சொல்லுகிறாள், இங்கே அன்னாள் சொல்லுகிறாள், நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினபடியே, அந்த விண்ணப்பத்தில் எந்த மாற்றமும் இல்லை, கர்த்தரிடத்தில் என்ன கேட்டேனோ அதன்படியே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் என்று விசுவாசத்தோடு தன்னுடைய ஜெபத்தை நிறைவு செய்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கூட ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் அதை தேவனுடைய சமூகத்திலே ஒரு பொருத்தனையோடு, தேவனுடைய சமூகத்திலே முழு மனதோடு, ஒரு அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். இந்த உலகத்தில் அநேகருக்கு பதில் இல்லாமல் போகலாம், ஆனால் உண்மையாய் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு பதில் இல்லாமல் போகாது. ஆம் என்பது அவருடைய பதில், இல்லை என்பதும் அவருடைய பதில், மாற்று வழியை வைத்திருக்கிறேன் என்பதும் அவருடைய பதில்தான். இன்றைக்கு நீங்கள் எந்த பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இவள் சொல்லுகிறாள், ஒரு நாள் பிள்ளை இல்லாமல் ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து தன்னை உடைத்து ஊற்றி ஜெபித்து அவள் சொன்ன வார்த்தை, கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பத்தின்படியே எனக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணப்பத்தின்படியே, இன்னைக்கு நானும் சொல்றேன், உங்க விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிற காரியத்திலே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருவதாக. ஒரு நாள் சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் வந்தான், அவன் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறினான். அதற்போல உங்கள் விண்ணப்பங்களுக்கும் பதில் தவிர அவர் உண்மை உள்ளவர். விசுவாசிங்கள், அதை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். அவருடைய ஜெபத்திற்கு தடைகள் வந்தது. ஏலி அவளுடைய ஜெபத்தை புரிந்து கொள்ளவில்லை, பல கேள்விகளை எழுப்பினான். ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், இது கர்த்தருடைய சந்நிதியில் போய் எட்டுகிறது, அதற்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார் என்று சொன்னார். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அன்னாலின் தேவனே, அன்னாளுக்கு பதில் கொடுத்த தேவனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கத்தக்க இந்த உபவாச நாட்களிலும், இந்த ஜெப நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகள் பதில்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். ஆம் இல்லை மாற்று வழியை வைத்திருக்கிறேன், எவ்வளவு கால தாமதமானாலும் இதிலே ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தார். ஆசீர்வதிக்கிற எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கட்டளையிடுவார், விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. காட் பிளெஸ் யூ.